குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்களில் இரண்டாவது நபராக சார்லி சாப்ளின் அவர்களை பற்றிய பல தகவல்களும் நம்ம தெரிஞ்சிட்டு வர்றோம். அவருடைய இளமையில் இருந்த வறுமை, அதுக்கப்புறம் அவர் இரண்டு நாடக குழுவில் சேர்ந்து கைத்தட்டல்கள் வாங்கினது, இசை நடனம் ஜிம்னாஸ்டிக்னு எல்லாம் கற்றுக்கிட்டது, இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் வாழ்க்கையில் நடந்த மூன்று அற்புதமான தருணங்களில் இரண்டு தருணங்களை நம்ம பார்த்துட்டோம். அது தொடர்புடைய சந்தர்ப்பங்களை சம்பவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம மூன்றாவது தருணத்தை பார்க்க போகிறோம். பிரெட் கார்னோ அப்படிங்கிற ஒரு புதிய குழு, அந்த குழு காமெடிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நாடகங்களை அரங்கேற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குழுவில் சேர்ந்து இவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட சேர்ந்து இவருக்கு இணையாக நடித்து பேர் வாங்கின இன்னொரு பையனும் அந்த நாடக குழுவில் இடம்பெற்றிருந்தான். அவனுடைய பெயர் லாரல். அந்த பையன் யாருன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அந்த பையன்தான் பிற்காலத்தில் திரைப்படங்களில் ஹாடி அப்படிங்கிற ஒரு ஒல்லி நடிகரோடு சேர்ந்து ஜோடி சேர்த்து நடித்து கைத்தட்டல்கள் வாங்கின அந்த ஜோடி இரட்டையர்கள் நமக்கு நல்லாவே தெரியும், லாரல் அண்ட் ஹாடி. அதில் அந்த லாரலை தான் அங்கே சந்திக்கிறாரு அந்த குழுவில். அவரோட நல்ல நட்பு கொள்கிறார் சாப்ளின். சாப்ளினுக்கு லாரலும் லாரலுக்கு சாப்ளினுங்கிற மாதிரி இருவரும் ஒருவருக்கொருவர் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிது, அமெரிக்கா செல்லக்கூடிய பாக்கியம். அந்த அமெரிக்க சுற்றுப்பயணம் இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கிய தருணமாக அமையுது. சாப்ளினுக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. அந்த நாடக குழுவினுடைய முதலாளி சொல்கிறாரு, நம்மெல்லாம் அமெரிக்காவில் போய் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அன்றைக்கி ராத்திரி பூரா தூக்கம் வரலை. மாறி மாறி உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட பல எண்ண அலைகள் தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்தது. கப்பல் பிரயாணம் மேற்கொள்கிறாங்க. கப்பல் வந்து அந்த தண்ணியை கிழிச்சிட்டு போகும்போது அதை விட அதிகமான வேகத்தில் இவருடைய எண்ண அலைகள் அங்கே ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் மேல்தளத்தில் ஒருத்தர் கூப்பாடு போடுறாரு, அதோ அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அந்த நிலப்பரப்பை பார்த்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு. அதை கேட்ட உடனே சாப்ளின் அப்படியே தாவி குதித்து கப்பலோட மேல்தளத்துக்கு ஓடி வர்றாரு. தொலைவில் அமெரிக்காவில் புகழ்பெற்ற சுதந்திர தேவியுடைய சிலை தெரியுது. அவங்க உயர பிடித்த தீப்பந்தத்தோட காட்சி அளிக்கக்கூடிய அந்த சிலையை பார்க்குறாரு. இவர் உணர்ச்சி கொந்தளிப்பில் அந்த சிலையை பார்த்து கத்துறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏ அமெரிக்காவே பத்திரமா இரு, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை முழுவதுமாக கொள்ளையடிக்க இங்கே ஒருவன் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசுகிறாரு. அந்த உணர்ச்சிகரமான பேச்சை கேட்டு எல்லாரும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கைத்தட்டி சிரித்து ஆரவாரம் பண்ணுறாங்க. அடுத்த 5 வருஷத்தில் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுறாரு. அமெரிக்கா மட்டுமல்ல, உலகமே அவர் காலடியில் கிடந்தது. அந்த நேரத்தில் தான் அவருடைய வாழ்க்கையில் காதல் அரும்புகிறது. ஒரு நிலா மாதிரி ஒரு பெண்ணை அவர் சந்திக்கிறாரு. அந்த நிலா சாப்ளினுடைய ஜன்னலுக்குள்ளும் ஒரு நாள் எட்டி பார்க்கிறது. நிலவின் பெயர் ஹெட்டி. அவங்க முதன்முறையாக பார்க்கக்கூடிய ஒரு தருணம், அதிவேக ரயில் ஒன்று அலறிக்கொண்டே அவருடைய இதயத்தில் தடதடத்து போன மாதிரி ஒரு உணர்வு உண்டானது அப்படின்னு பதிவிடுறாரு. படபடக்கக்கூடிய விழிகள், பேலே ஆடக்கூடிய கண்கள் அப்படின்னு ஹெட்டி ரொம்பவே அழகாக இருந்திருக்காங்க. அழகோடு அன்பும் இணைந்தவங்களாக இருந்திருக்காங்க. உணர்ச்சிகள் எப்பெல்லாம் கொந்தளித்து ஒரு மனுஷனை ஆக்கிரமிக்குதோ அந்த இடத்துலெல்லாம் தோல்வியையே இறைவன் பரிசாக வழங்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டம் நிகழ்கிறது. இதுதான் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்குது. அதே மாதிரி சாப்ளின் அவர்களுடைய முதல் காதலும் அந்த உண்மையைத்தான் நிரூபிக்குது. ஹெட்டியுடைய அண்ணனுக்கு சாப்ளினை கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏழ்மை சூழல் அதனால் அவருக்கு பிடிக்காமல் போகுது. அவருடைய உடைகளும் அவருக்கு பிடித்தமானதாக இல்லை. ஆனால் சாப்ளினால் இந்த தோல்வியை தாங்கிக்கவே முடியல. ஹெட்டியினுடைய அன்பு அவரை வாழ்நாள் முழுவதும் இம்சை பண்ணிகிட்டே இருக்கு. அந்த அன்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாவது ஒன்று கிடைக்குமா கிடைக்குமான்னு அவர் ஏங்கிக்கிட்டே இருக்காரு. இரண்டு விஷயங்களை அவர் வந்து அந்த அன்புக்கு பிரதி உபகாரமாக எடுத்துக்கிறாரு. ஒன்று, அந்த அன்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அவர் நினைக்கிறாரு, மிகப்பெரிய பணக்காரனாக நம்ம உருவெடுக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியை தூண்டுது அந்த அன்பு. காரணம் என்னென்னா, நம்ம பணம் இல்லை அப்படிங்கிறத காரணம் காட்டி தான் நம்முடைய காதல் தோல்வி அடைஞ்சுது. அதனால் நம்ம பணக்காரன் ஆகி காட்டணுன்ற ஒரு வெறியை தூண்டுது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஹெட்டியினுடைய அன்புக்கு மாற்றாக அவர் வந்து புத்தகம் வாசித்தல் பழக்கத்தை எடுத்துக்கிறாரு. அதன் மூலமாக அவர் பல புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. பெரிய பெரிய மேதைகள்லாம் எழுதின பல புத்தகங்களை எடுத்து படித்து அதில் தன்னுடைய நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் வந்து ரொம்பவே அவர் வந்து தன்னைத்தானே மேம்படுத்திக்கிறதுக்கான நேரமாக வாய்ப்பாக அமைஞ்சுதுன்னு சொல்லலாம். பல விஷயங்கள், உலகம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிறாரு.
கிடைத்த 5 மாத இடைவெளி காரணமாக சாப்ளின் லண்டனுக்கு திரும்புகிறாரு. அந்த நேரத்தில் அண்ணன் சிட்னியை போய் சந்திக்கிறாரு. அவர் கூட ஒரு பெண் இருக்காங்க. அவங்கள தன்னுடைய மனைவின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு சிட்னி. அன்னைக்கு சாயந்தரம் மனநல விடுதிக்கு போய் தன்னுடைய தாயாரை சந்திக்கிறாங்க அண்ணனும் தம்பியுமா. இருவருமே ஹென்னா பார்க்குறாங்க. இருவருமே மௌனத்தில் வெளியில் வர்றாங்க. ஏன்னா ஹென்னாவுக்கு இவங்கள அடையாளம் கூட தெரியல. அந்த ஒரு நிலையில் வெளியில் வரும்போது அப்போது தன்னோட மனைவியோட சிட்னி கிளம்பி வெளியில் போயிடுறாரு. சாப்ளினோட வாழ்க்கையில் மீண்டும் தனிமை. சாப்ளின் கண்கள்லேருந்து தாரை தாரையாக தண்ணீர், அதாவது கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாரு. இனி தனக்கென யாருமே இல்லை. அத்தனை பெரிய லண்டன் நகரத்தில் தான் ஒரு அனாதை மாதிரி இருக்கிறதா உணர்றாரு. எல்லா மனுஷனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தனி மனுஷனாக உணர்ற ஒரு நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு நிலையை அந்த ராத்திரி அவருக்கு கொடுக்குது. லண்டன் எப்போதுமே இப்படித்தான். லண்டனை பார்க்கும்போது அவருக்கு ஒரு வெறுப்பும் ஒரு மாதிரியான விரக்தியான மனநிலையில் பேசுகிறாரு. முன்னாடி என்னை ஏழையாக்கி பார்த்து பரிகசித்து காமெடி பண்ணி சிரிச்சுது இந்த லண்டன் மாநகரம், இப்போ அனாதையாக்கி அழ வைக்குது. இந்த லண்டனை திரும்பி பார்க்கவே கூடாது. அப்படி திரும்பி வந்தால் இந்த மாநகரமே தன்னை திரும்பி பார்க்கும்படியான ஒரு ஆளாக மிக உயர்ந்த நிலையில் திரும்பி வரணுன்ற முடிவை எடுக்கிறாரு சாப்ளின். அந்த கனவுகளை அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கனவுகளை நிறைவேற்றுறாரா என்ன ஏதுங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கனவுகள் உண்மையாகவே அவர் நிறைவேற்றிருக்காருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி நிறைவேற்றினாருங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து நாளைக்கும் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உள்வாங்கி கிரகித்து கொண்டு அதை அடுத்த சந்ததிக்கு கொடுத்து செல்வோம். இந்த அழகிய மாலை பொழுது இனிய மாலை பொழுதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.